காய்கறியில் வந்து ரொம்பவே சத்து இருக்கும். ஆனால் அந்த குழந்தைங்க வந்து கரெக்டாக அந்த காய்கறி தான் சாப்பிடாமல் வந்து ஒதுக்கி ஒதுக்கி வைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த ரெசிபி வந்து கரெக்டாக சூட் ஆகும், சூப்பராக இருக்கும், செம்ம சாஃப்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன் பாப்பா உருளைக்கிழங்கு சாப்பிடவே மாட்டாங்க, அதனால் நான் வந்து உருளைக்கிழங்கு வச்சு இந்த ரெசிபி செஞ்சுருக்கேன். நீங்கள் எந்த காய்கறி சாப்பிட மாட்டாங்களோ அதை வச்சு செஞ்சு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உங்கள் குழந்தைங்க வந்து எந்த காய்கறி சாப்பிட மாட்டாங்களோ அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பு போட்டு நல்லா ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கிறனால ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது, கரெக்டாக நல்லா வெந்து வந்துருக்கணும். அதே மாதிரி ஆனியனையும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். என் பாப்பா ஆனியனும் சாப்பிட மாட்டாங்க, தனியாக ஒதுக்கி ஒதுக்கி வச்சுருவாங்க, அதனால் நான் ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியாக சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு வடைசட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க. கடுகுலாம் போடணும்னு அவசியம் இல்லை. ஜீரகம் மட்டும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை வந்து போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், அது கூட வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பச்சை மிளகாவோட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் பச்சை மிளகா வந்து குழந்தைங்க சாப்பிடும்போது வாயில் கடிப்பச்சுன்னா காரமாக இருக்குன்றதுனால நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக பரட்டி விட்டுக்கோங்க. பரட்டி விட்டதுக்கப்புறமா இது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் இவ்வளோதான் சேர்த்துருக்கேன் நான். கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுவுமே நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்கோம்ல பொட்டேட்டோ, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ப்ரொக்கோலி, அதுக்கப்புறம் காலிஃப்ளவரு, இந்த மாதிரி நிறைய பீன்ஸு, கேரட்டு, இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட சாய்ஸ் தான். இதை வந்து நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்திருக்கோம். சப்பாத்திக்கு மாவு வந்து நான் ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுட்டேன். ஒரு 1/2 hour நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த சப்பாத்தி வந்து நம்ம எப்படி போடணும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதுவுமே நான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு உருண்டை எடுத்துகிட்டு கொஞ்சம் பெரிய சைஸாகவே எடுத்துப்போம். பெரிய சைஸாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி மாவெல்லாம் சூவி விட்டுட்டு நல்லா வந்து திரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப மெல்லிசெல்லாம் நீங்கள் தேய்க்க வேணாம், கொஞ்சம் மொத்தமாகவே தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல மசாலா, அது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி கை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் ஒட்டாது, அதனால் நீங்கள் கை வச்சு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஒட்டிடும். இப்போ வந்து இதை வந்து ரோல் பண்ணிக்கலாம். நம்ம நீங்கள் ரோலும் பண்ணிக்கலாம், இல்லைனா மடித்து மடித்து நம்ம விட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் ரோல் பண்ணிவிட்டு இதை வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கட் பண்ணிவிட்டு இதை வந்து சின்ன சின்ன சப்பாத்தியை நம்ம போட்டு எடுக்க போகிறோம். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள் இது மேலே கொஞ்சம் மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சிங்கனாவே போதும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது, அப்படியே ஒட்டிடும். இந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சிங்க அப்படின்னாவே போதும். இதை வந்து நம்ம தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும், அதில் வந்து போட்டுட்டு நம்ம வெண்ணையோ நெய்யோ இல்லை எண்ணெயோ எது நம்மக்கிட்ட இருக்கோ அதை வந்து கொஞ்சமாக தேய்ச்சி விட்டுட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பொட்டேட்டோ காயின் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து கொஞ்சம் மெலிசாக போட்டிருக்கேன், நீங்கள் இன்னும் கொஞ்சம் மொத்தமாக கூட போட்டுக்கலாம். இன்னும் குட்டி குட்டியாக வரும் உங்களுக்கு. வந்து பெஸ்ட் காம்பினேஷன் வந்து தயிரும் வெங்காயம் தான். இது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு எனக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.